டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மீண்டும் உங்கள்ட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீட் எக்ஸாம் எழுத விரும்பக்கூடிய மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மார்க் கொஞ்சம் குறைவா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஆறுதலான விஷயத்த ஃபர்ஸ்ட் பேசிட்டு தென் ஆல் இண்டியா கவுன்சிலிங் பத்தி பேசுறேன் இப்போ இந்த எக்ஸாம் மறுபடியும் எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் செவன் மந்த்ஸ் தான் நல்லா படிச்சுட்டு மே மாதம் பரீட்சை வருது அப்போ நீங்க நல்லா எழுதி நல்லா மார்க் வாங்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்ன உங்களுடைய ஃபிசிக்ஸ் மார்க்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் யாரா இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ மார்க் கட் ஆஃபை விட கம்மியாக இருக்கு அப்படின்னா உண்மையான காரணம் வந்து எப்படி இருக்கும் ஃபிசிக்ஸ் மார்க்கு கொஞ்சம் லோவாக இருக்கும் ரொம்பவே லோவாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபிசிக்ஸுங்கிறது ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஆனால் இப்போ இது வந்து ஃபிசிக்ஸ் மார்க் இல்லைன்னா சீட்டே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னா இப்போ நானூறு மார்க் தேவை அப்படின்னா பயாலஜியில் ஒரு டூ எயிட்டி கெமிஸ்ட்ரியில் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபிசிக்ஸில் ஜீரோ அப்படி வாங்கினா கூட நானூறு மார்க் வாங்கிடலாம் காலேஜுக்கு போயிடலாம் இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபிசிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா அடுத்தடுத்த காலேஜுக்கு போக முடியும் ஆனா இப்போ ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்கி ஆகணும் அந்த கட் ஆஃப் தாண்டி நம்ம போறதுக்கு

அது ஒரு காலம் தென் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம அகாடமியில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது நிறையா பேர் கேட்குறாங்க அதாவது கேர்ள்ஸுக்கு தனி கேம்பஸ் இருக்குது இந்த கேம்பஸில் தான் அவங்களுக்கு அகாமடேஷன் ஃபுட்டு கிளாஸு டெஸ்ட்டு ஸ்டடி எல்லாமே கூடவே வந்து வார்டன் அண்ட் லேடி டீச்சர்ஸ் இருப்பாங்க பாய்ஸ் கேம்பஸ்ங்கிறது செப்பரேட்டாக இருக்குது எல்லாருக்கும் வீட்டில் தான் ஃபுட்டெல்லாம் தயாரித்து கொடுக்குறோம் ரொம்ப ஹைஜீனிக்கா தான் பாத்துக்கிறோம் இப்போ இந்த பேச்சில் செவன் மந்த்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் வாரத்துக்கு ரெண்டு நாள் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து டெஸ்ட் நீட்டு டைப் மாடல் எக்ஸாமினேஷன் வரும் ஒரு மாதத்துக்கு எட்டு மாடல் எக்ஸாம் வரும் மாடல் எக்ஸாம்னா நம்ம போர்ஷன் நடத்த நடத்த அந்த போர்ஷனை தான் மாடல் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் நிறைய நான் மோட்டிவேட் பண்ணுவேன் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இந்த எக்ஸாம் இருக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் வந்து கொடுப்பேன்

இதை வந்து இந்த ஃபுல்லாக நடத்தி ஒரு பேசிக் லெவல் ப்ராப்ளம் அண்ட் தேர்ட்டி த்ரீ நீட் கொஸ்டின் பேப்பர் சால்விங் இந்த வேலையை வந்து வந்து ஒரு நாலு மாதம் நம்ம நம்ம பார்க்குறோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாம் மோஸ்ட் கவர்மெண்ட் வில் சே எஸ் ஃபார் திஸ் வெரி ஷார்ட்லி இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்க போகிறாங்க அதனால ஆன்லைன் கிளாஸ் படித்து படித்து உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கோம் ஆனால் டேரக்ட் கிளாஸ் மாதிரி எஃபெக்டிவா இருக்காது டேரக்ட் கிளாஸில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும் டவுட்ஸ் எல்லாம் கேட்க முடியும் டெஸ்ட் எழுத முடியும் டீச்சரோட சூப்பர்விஷனில் அந்த ஸ்டடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்புறம் வந்து ஒரு டெஸ்ட்ல மார்க் எல்லாம் ஃப்ரெண்டோட மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் போட்டி போட்டு படிப்போம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நம்ம இந்த ஃபோர் மந்த்ஸில் இந்த ஃபிசிக்ஸ் முடிக்கும்போது கூடவே கெமிஸ்ட்ரி பயாலஜி போர்ஷன்ஸ் ஆல்சோ வில் பி ஃபினிஷ்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ராடஜி வந்து வி வில் நாட் பி ரெக்யர் டு டீச் ஆல் த லெசன்ஸ் பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான லெசன்ஸு நம்ம கண்டிப்பாக நடத்துவோம் ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுலர் பேசிஸ் அல்லது பிரின்சிபல் ஆஃப் இன்னரிட்டன்ஸ் இதெல்லாம் தேவைப்படலாம் ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் இது வந்து தேவைப்படலாம் நியூரல் கண்ட்ரோல் இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் தேவைப்படலாம் உங்களுக்கு என்ன மாதிரி லெசன்ஸ் நடத்தணும் பயோடெக்னாலஜி பிரின்சிபல் தேவைப்படலாம் ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் தரவா நடத்துவோம் அந்த லெசன்ஸில் டெஸ்ட் வச்சு டெஸ்ட் வச்சு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும் நிறைய டைம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் டெஸ்ட் டெஸ்ட் எழுத வேண்டியது இருக்கும் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் டோன்ட் ஃபீல் தட் யூ யூ வில் பி வேஸ்டிங் டைம் இப் யூ ஜாயின் ஃபார் அ ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் வி வில் நாட் லெட் யூ வேஸ்ட் ஈவன் ஹாஃப் அன் அவர் ஆஃப் யுவர் டைம் ஓகே கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நிறைய லெசன்ஸ் அண்ட் ஆர்கானிக்கில் முக்கியமாக சில லெசன்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக்கில் ஒரு சில லெசன்ஸ் உங்களுக்கு நடத்த வேண்டியது இருக்கும் ஸோ முப்பது லெசனில் ஒரு இருபது லெசன் நடத்த வேண்டியது இருக்கும் மீதி லெசன்ஸ் நீங்கள் படிச்சிருவீங்க ஃபிசிக்ஸ் அப்படி இல்லை ஆல் டுவெண்ட்டி எயிட் லெசன்ஸ் நடத்தணும் டீச்சரோட ஹெல்ப்

நம்மளோட டாபிக் வரும் இது என்ன ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து அதாவது பிப்டீன் பெர்சென்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து ரிசர்வ் ஃபார் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஓகே அப்ப த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல

எஸ்சி ரிசர்வேஷனில் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா ஃபைவ் தேர்ட்டி நைன் ஸ்டான்லி வந்து ஃபைவ் நாட் நைன் அப்படி வருது எஸ்டிக்கு ரிசர்வேஷன் உண்டு இவங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் உண்டு இவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து உண்டு இதில் ஓபிசிக்கு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ரிசர்வேஷன் உண்டு இந்த வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அது இட் மைட் பி இம்ப்ளிமெண்டட் திஸ் இயர் ஓகே இட் இஸ் லைக் திஸ் இதில் வந்து நம்ம பார்த்துட்டே வருவோம் ஜென்ரல் கேட்டகரியில் கோயமுத்தூர் சிக்ஸ் நாட் செவன் கீழ்பாக் சிக்ஸ் நாட் த்ரீ மதுரை மெடிக்கல் காலேஜ் சிக்ஸ் நாட் ஒன் இது வந்து லோவஸ்ட் மார்க் ஃபார் ஆல் இண்டியா கவுன்சிலிங் வெள்ளூர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து இஎஸ்ஐ கோயமுத்தூர் எயிட் இது சேலம் காலேஜ் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் திருநெல்வேலி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் கன்னியாகுமரி ஃபைவ் நைன்டி ஃபோர் அண்ட் திஸ் இஸ் இஎஸ்ஐஸ் வந்து இது சென்னை அண்ட் இட் இஸ் ஃபைவ் நைன்டி போர் அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா திஸ் இஸ் தஞ்சாவூர் விச் இஸ் ஃபைவ் நைன்டி த்ரீ செங்கல்பட்டு ஃபைவ் நைன்டி டூ அண்ட் தேனி காலேஜ் ஃபைவ் நைன்டி டூ நம்ம திருச்சி காலேஜ் ஃபைவ் நைன்டி ஒன் ஓமோந்தர்வார் ஃபைவ் நைன்டி ஒன் தூத்துக்குடி ஃபைவ் எயிட்டி நைன் அப்புறம் தருமபுரி காலேஜ் ஃபைவ் எயிட்டி எயிட் இப்படி போயிட்டுருக்கு விழுப்புரம் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அப்புறம் திருவண்ணாமலை ஃபைவ் எயிட்டி ஃபைவ் புதுக்கோட்டை ஃபைவ் எயிட்டி ஃபைவ் திருவாரூர் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் சிவகங்கை ஃபைவ் எயிட்டி ஃபைவ்

இதுக்கு கரஸ்பாண்டிங் இந்த ரேங்க பேஸ் பண்ணி இந்த ரேங்க் ஆஃப் ஓபிசி அல்லது ஜெனரல் இந்த ரேங்க பேஸ் பண்ணி நம்ம மார்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிக்கு என்ன மார்க் தேவைப்படும் இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேணும் இல்லையா அப்ப இந்த வருஷம் வந்து எவ்வளவு மார்க் தேவைப்படுது எம் எம் சி கி அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி ஸ்டான்லிக்கு சிக்ஸ் பிப்டி செவன் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் கீழ்பாக் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ஆல் இண்டியா கோட்டா மதுரை மெடிக்கல் காலேஜ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் வேலூர் சிக்ஸ் ஃபார்ட்டி கோயம்புத்தூர் இஎஸ்ஐசி தேர்ட்டி எயிட் சேலம் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு இங்க வந்து தஞ்சாவூர் இது பார்த்துட்டே வரீங்க இது பிடிஎஃப்ல நான் வந்து கொடுத்துருக்கேன் அதனால யூ கேன் கெட் இட் டவுன்லோடட் ஸோ லோவஸ்ட் நம்ம வந்துட்டே இருக்கோம் இட் கம்ஸ் டு திருவாரூர் காலேஜ் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் புதுக்கோட்டை காலேஜ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிவகங்கை சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அது மாதிரி வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி டூ இங்க வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் இந்த வருஷம் வந்து முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் பேஸ்ட் ஆன் த ரேங்க் இந்த ரேங்கை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போது இந்த இடத்துல வந்து முடியும் அப்படின்னு நம்ம நமக்கு தெரியுது சரி அப்ப சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அப்ராக்சிமேட்லி எவ்வளவு பேர் இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பது சீட்டு வந்து சென்ட்ரல் கோட்டால கொடுத்திருக்கோம் இதுல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் சேர்ந்தால் நல்லது நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும் அப்ப வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஹையா மார்க் வாங்குறவங்க சிக்ஸ்வெண்டி ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் வாங்குறவங்க வந்து ஆல் இந்தியா கோட்டாலேயே சீட் எடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எடுக்கலாம் அப்படி வந்து அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா ஒரு நூத்தி ஐம்பது பேர் ஏன் நூத்தி ஐம்பது பேர் அப்படின்னா நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேல ஒரு நூத்தி ஐம்பது பேர் வந்து மார்க் இந்த தரம் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் இது ப்ரீவியஸ் வீடியோல கூட இந்த ஷீட் நீங்க பாத்திருப்பீங்க அப்ப ஒன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேக் ஃப்ரம் த சென்ட்ரல் கவுன்சிலிங்

Okay, thank you for watching this video.